பாண்டியாறு பொன்னம்புழா திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தமிழகத்தின் அணைகள் நிரம்பும் வரை காத்திருக்காமல் சரியாக திட்டமிட்டு பொதுப்பணித்துறை செயல்பட வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் ஈரோட்டில் பேட்டி. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் பாண்டியாறு பொன்னம்புழா நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிட வலியுறுத்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் தலைமையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாண்டியாறு பொன்னம்புழா திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அண்டை மாநிலங்களில் அணைகள் விரைவில் நிரம்ப உள்ள நிலையில் திறக்கப்பட்டுள்ள உபரி நீரின் காரணமாக தமிழகத்தின் அணைகள் நிரம்பி உபரி நீராக திறக்கப்படும் தண்ணீர் கடலில் வீணாக கலக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் போராட்டமாக மாற்றுவோம். தமிழகத்தின் அணைகள் நிரம்பும் வரை காத்திருக்காமல் சரியாக திட்டமிட்டு பொதுப்பணித்துறை செயல்பட வேண்டும். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க பெருந்துறைதான் சரியான இடம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெருந்துறையில் அமைக்க முயற்சிகள் மேற்கொண்ட நிலையில் என்ன சதி நிகழ்ந்தது என தெரியவில்லை என்றார். மாறி மாறி வந்த தமிழக அரசாங்கங்கள் அந்த திட்டத்தை இதுவரை நிறைவேற்றவில்லை. பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்திற்கான போராட்டங்கள் வலுப்பெறாத காரணத்தினால் இது தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறதோ என்ற ஐயப்பாடு எல்லோருக்கும் இருக்கின்றது. 50 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட திட்டம் என்றாலும் ஒரு சிலருடைய தவறான அறிவுரைகளால் இவ்வளவு நாள் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்தை நிறைவேற்றியாக வேண்டும் என்று எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துகின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கின்றோம். அதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதுதான் இன்று நடந்திருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம். இது மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான ஆர்ப்பாட்டம். மாநில அரசு உடனடியாக பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்தை அதனுடைய தேவைகளை நிதி தேவையை ஆராய்ந்து ஒரு அறிக்கையாக தயாரித்து மத்திய அரசிடம் கொடுத்து அதற்கான ஒப்புதலை பெற்று இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக முன்வர வேண்டும். கர்நாடகாவிலும் கேரளாவிலும் நீலகிரி மலையிலும் மழை பெய்கின்ற காரணத்தினால் அணைகள் நிரம்புகின்ற ஒரு சூழ்நிலை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படி தமிழகத்தினுடைய அணைகள் நிரம்பும் பொழுது அந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்படும். அப்படி திறந்துவிடும் பொழுது வழிநெடுகளும் கடலுக்கு செல்லுகின்றவரை மீண்டும் அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தி உபரியாக கடலுக்கு வீணாக செல்லுகின்ற தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக தமிழகத்திலே செய்யப்படவில்லை. அப்படி உபரி நீர் கடலிலே வீணாவதை இந்த ஆண்டு மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். என தண்ணீருக்காக கடந்த ஆண்டிலே நடந்திருக்கிற போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்படி கடலிலே உபரி நீர் கலக்கும் என்று சொன்னால் அதை படம் பிடித்துக் கொண்டு வந்து மக்களுக்கு காட்டி மக்கள் போராட்டமாக மாற்றி காட்டுகின்ற முயற்சியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி செய்யும். நீரை திறப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். பொதுப்பணித்துறை அதை தீவிரமாக கண்காணித்து செயல்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால்